புல்வாமா தாக்குதலில் 40 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இது தொடர்பாக ஜம்மு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் இன்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய தலைவர் மசூத் அசார் உட்பட 17 பேர் மேலே இந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கடந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 14 தேதி ஜம்மு காஷ்மீருடைய புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் படையினர் போன வாகனங்கள் மேலே பயங்கரவாதிகள் கொடூரமாக தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. நாட்டையே இந்த தாக்குதல் சம்பவம் உலுக்கிச்சு. இது தொடர்பாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி விசாரணை நடத்தினாங்க. இந்த வழக்கில் இன்னைக்கு ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. 13,500 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையில் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய தலைவரான மசூத் அசார் தான் முதன்மை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மசூத் அசாரோட சேர்த்து மொத்தம் 17 பேர் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இதில் மசூத் அசாருடைய சகோதரர்கள் அப்துல் ரவூப் அஸ்கர், அம்மார் அல்வி, உறவினர் உமர் ஃபருக் ஆகியோரும் அடங்குவாங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிற மசூத் அசாருடைய உறவினரான உமர் ஃபருக் இந்திய விமானத்தை கந்தகாருக்கு கடத்திய பயங்கரவாதி இப்ராஹிம் ஆதாருடைய மகன். இந்தியாவுக்குள்ள ஊடுருவி புல்வாமா தாக்குதலை செயல்படுத்தியது இந்த உமர் ஃபருக் தான். காஷ்மீரில் 2019 மார்ச் மாதம் நடந்த மோதல் ஒன்றில் உமர் ஃபருக் சுட்டுக்கொல்லப்பட்டார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் மசூத் அசார் உள்ளிட்டோரோட செல்போன்கள் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினது, சமூக வலைத்தளங்களில் மேற்கொண்ட உரையாடல்கள் எல்லாமே சாட்சியங்களாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புல்வாமா தாக்குதல் பயங்கரவாதிகளான உமர் ஃபருக், சமீர் அகமத் மற்றும் ஆதில் அகமத் தார் இவங்களோட படங்களையும் குற்றப்பத்திரிகையில் இணைச்சிருக்காங்க என்ஐஏ. இவங்களில் ஆதில் அகமத் தார் யாருன்னா, வெடிகுண்டு நிரம்பிய கார பாதுகாப்பு படையினர் வாகனம் மேலே மோதிய தற்கொலைப்படை தீவிரவாதி. புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய 17 தீவிரவாதிகளில் 6 பேர் பாதுகாப்பு படையினரால் மோதல்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சுட்டுக் கொல்லப்பட்டவங்களில் உமர் ஃபருக், முகமது கம்ரான் அலி, யாசின் இவங்க 3 பேருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க.